குவைத் மற்றும் சவுதியில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இருவரது உடல்களை அங்கிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கும் அவர்களது குடும்பத்திற்கு இழப்பீடு பெற்றுத்தருவதற்கும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், திருவாரூர் மாவட்டம் லக்ஷ்மாங்குடியைச் சேர்ந்த திரு முத்துக்குமரன் என்பவர் வேலைக்கு சென்ற சில தினங்களிலேயே குவைத் நாட்டில் சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக வரும் செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல திருச்சி வடக்கு சித்தாம்பூர் காவேரி பாளையத்தைச் சேர்ந்த திரு சின்னமுத்து புரவியான் என்பவர் சவுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக அவர்கள் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த துயர நிகழ்வுகள் குறித்து வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரோ தமிழக அரசோ இதுவரை கண்டுகொண்டதாக தெரியவில்லை என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். முத்துக்குமரன் மற்றும் சின்னமுத்து புரவியான் ஆகியோரது குடும்பங்களுக்கு உரிய நீதியும் இழப்பீடும் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் இந்திய தூதரகத்தின் வழியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். எனவே முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டு குவைத் மற்றும் சவுதியிலிருந்து இருவரின் உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கும் அவர்களது குடும்பத்திற்கு இழப்பீடு பெற்றுத் தருவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய துயர சம்பவங்கள் இனி நடைபெறாதபடி தடுப்பதற்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையின் சார்பில் உரிய நெறிமுறைகளை வகுத்து செயல்படுத்திட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.